புதன் இடப்பெயர்ச்சியால் அதிர்ஷ்டம் கொட்ட போகும் ராசி எது? கல்விக்கு அதிபதியான புதன் தனது நீச்சம் பெற்ற நிலையில் இருந்து விடுபட்டு மேஷம் ராசியில் இன்று முதல் குடியேறப் போகிறார். சில வாரங்கள் மேஷம் ராசியில் சஞ்சாரம் செய்யும் புதன் தொடர்ந்து ரிஷபம் ராசிக்கு இடம் மாறுகிறார். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் எப்படி என நாம் விரிவாக காணலாம். சூரியனிடமிருந்து அதிகமாக ஒளியை பெறும் கிரகம்தான் புதன். இது அலி கிரகம். பச்சை நிறம் கொண்டவர், மகாவிஷ்ணுவின் அம்சம். மனிதர்களின் வாழ்க்கையை பொறுத்தவரை எல்லாம் புதன்மயம் என்று கூறலாம். அந்த அளவிற்கு புதன் ஒருவரின் வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. புத்திக்கும் வித்தைக்கும் அதிபதியாக இருப்பவர் புதன் பகவான். இவர் அறிவு, ஆற்றல், வித்தை, கல்வி ஆகியவற்றிற்கு காரணகர்த்தாவாக விளங்குபவர். அதனால் வித்தைக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார். புதன் கிரகம் மிதுனம் மற்றும் கன்னி இரு வீடுகளுக்கு சொந்தமாகும். கன்னியில் புதன் கிரகம் உச்ச பலம் பெறுகிறது. மிதுனத்தில் புதன் கிரகம் ஆட்சி பலம் பெறுகிறது. புதன் மீனத்தில் நீச்சமாகிறது. கிரகங்களில் புதன் உட்கூறு இயக்கத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார். புதன் பகவான் மூளை, நரம்பு, தண்டுவிடம் ஆகியவற்றிற்கு ஆதிபத்தியம் வகிக்கிறார். புதன் பலவீனமாக இருக்கும் பட்சத்தில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில கோளாறுகள் ஏற்படும். மேசராசி. வீரத்தின் நாயகன் செவ்வாயை அதிபதியாக கொண்ட மேசராசிக்காரர்களே, மேசத்திற்கு புதன் 3 மற்றும் 6 வீடுகளுக்கு சொந்தக்காரர். இன்று முதல் உங்கள் ராசியில் புதன் குடியேறுகிறார். புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். உடல் நலனில் அக்கறை தேவை. நரம்பு தொடர்பான பிரச்சனை ஏற்படும். அதிக கவனம் தேவை. வேலை செய்யும் இடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கவும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். தம்பதியர் இடையே நெருக்கம் அதிகரிக்கும். ரிஷபராசி. ரிஷபராசிக்கு புதன் 2 மற்றும் 5 வீடுகளுக்கு சொந்தக்காரர். ரிஷபராசிக்காரர்களுக்கு புதன் இன்று முதல் 12 வீட்டில் அமர்கிறார். விரயஸ்தானத்தில் அமரும் புதன் பகவானால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதம் வந்து செல்லும். சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் ஏற்படும். உத்தியோகத்தில் எதிரிகள் சின்ன சின்ன குடைச்சல்களை கொடுப்பார்கள். உடல்களில் காய்ச்சல், சளி தொந்தரவுகள் ஏற்படும். சிறிய நீண்ட தூர பயணங்கள் ஏற்படும். உடல் உபாதை ஏற்படும். நீண்ட நாள் உபாதை அதிக தொல்லை தரும். புதன்கிழமை என்று பச்சை நிற ஆடை அணியலாம். பெருமாள் கோவில்களுக்கு சென்று வழிபடலாம். மிதுன ராசி. உங்கள் ராசி அதிபதியும் 4வது வீட்டு அதிபதியுமான புதன் இன்று முதல் ராசிக்கு 11வது இடத்தில் லாபஸ்தானத்தில் அமர்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். இது யோகமான காலமாகும். பண வருவாய் உண்டு. எதிர்பார்த்த வகையில் பண வருவாய் உண்டு உங்களுக்கு. திடீர் வாய்ப்பு தேடி வரும். புதன் 11 வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது வீடு, மனை, நிலம் வாங்க காலம் கனிந்து வருகிறது. வீட்டில் பொருள் சேர்க்கை ஏற்படும். காதல் முயற்சிகள் கைகூடும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும். பெருமாள் கோவில்களில் அபிஷேகத்திற்கு சந்தனம் வாங்கி தரலாம். கடகராசி. புதன் உங்கள் ராசிக்கு 10 இடத்தில் அமர்வது நன்மையை தரக்கூடியது. சகோதரர்கள் உதவிகள் தாராளமாக கிடைக்கும். இளைய சகோதரர்கள் நன்மைகளை பெறுவதற்குரிய காலகட்டமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி மகிழ்ச்சியினை வெளிப்படுத்துவார்கள். வேலை செய்யும் இடத்தில் நெருக்கடியும் பணிச்சுமையும் அதிகரிக்கிறது. பண வருவாய் திருப்தி தரும். தாய்வழி உறவினர்கள், தாய்மாமன்கள் நன்மைகளை செய்வார்கள். ஆஞ்சநேயரையும் மதுரை மீனாட்சியையும் வழிபட நன்மைகள் நடக்கும். சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களே, உங்கள் ராசிக்கு புதன் 9வது இடத்தில் அமர்கிறார். பணம் வரும் வாய்ப்பும் அதிகரிக்கும். பணி இடங்களில் சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. பிள்ளைகளுக்கு நன்மைகள் கிடைக்கும் காலமாக இது இருக்கும். மாணவர்களுக்கு படித்தது நன்றாக மனப்பாடமாகும். பலருக்கு புது வேலைகள் கிடைக்கும் வாய்ப்புள்ளது. தம்பதியர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். மேலும் நன்மைகள் நடக்க புதன்கிழமைகளில் அகக்கிரீவரை வணங்கலாம். பசுவிற்காக அகத்திக்கீரை தானமாக தரலாம். கன்னி ராசி. உங்கள் ராசி அதிபதியும் 10 அதிபதியுமான புதன் உங்கள் ராசிக்கு 8வது இடத்தில் அமர்கிறார். பண வருவாய் நன்றாக இருக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். தேவையில்லாத பேச்சுக்களை குறைக்கவும். வார்த்தைகளை விட்டு வம்புகளை விலைக்கு வாங்க வேண்டாம். நீங்கள் வீடு கட்டி கொண்டிருப்பவர்கள் பணியினை துரிதமாக முடிப்பார்கள். சிலர் மனை நிலம் வாங்குவதற்குரிய காலம் தேடி வரும். உத்தியோகம், தொழில் நன்மைகள், ஊதிய உயர்வு இவைகளை பெறுவீர்கள். நரம்பு பிரச்சனைகள் ஏற்படும். இதனை தவிர்க்க சகோதரிகளுக்கு பரிசுகளை வாங்கி தரலாம். துலாம் ராசி. உங்கள் ராசிக்கு 7வது இடத்தில் புதன் அமர்கிறார்.
தொழில் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்கலாம். உடல் நலனில் அக்கறை செலுத்தாவிட்டால் மருத்துவமனைக்கு சென்று படுக்க வேண்டியிருக்கும். பயணத்தில் எச்சரிக்கை தேவை. பணியிடத்தில் வாக்குவாதத்தினை தவிர்க்க வேண்டும். உத்தியோகத்தில் கடன் கேட்டிருந்தவர்களுக்கு கடன் கிடைக்கும். வீட்டில் தம்பதியர் ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் செய்து சின்ன சின்ன சண்டைகள் வந்து போகும். சிவன் கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு சந்தனம் வாங்கி தரலாம். விருச்சகராசி. விருச்சகராசிக்காரர்களை 6வது இடத்திற்கு புதன் அமர்கிறார். 6வது இடம் ருணரோகஸ்தானம். தோல் நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. கவனம் தேவை. பணவரவு அதிகரிக்கும். கூடவே புகழ் கிடைக்கும். மற்றவர்களிடம் நற்பெயர் கிடைக்கும். சகோதரர்கள் உதவி கிடைக்கும். ஆலயங்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டிய காலம் இதுவாகும். வீட்டில் தம்பதியர் இடையே உற்சாகம் இருக்கும். சூரிய நமஸ்காரம் செய்வதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். தனுசு ராசி. தனுசு ராசிக்கு 5வது இடத்திற்கு புதன் அமர்கிறார். பணவரம் வரவும் வாய்ப்புகளும் அதிகரிக்கும். நண்பர்கள், உயர் அதிகாரிகள், மூத்த சகோதரர்களின் உதவி கிடைக்கும். குடும்பத்தில் மனைவி அல்லது கணவன் வீண் பிடிவாதம் பிடிப்பார்கள். குழந்தைகள் வழியில் செலவீனம் அதிகரிக்கும். குடும்ப வழியில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். பண வருவாய் அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன தடைகள் ஏற்படும், பின்பு சரியாகும். கோவிலில் பசுவிற்கு அகத்திக்கீரை வாங்கி தரலாம். நன்மைகள் நடக்கும். மகர ராசி. ராசிக்கு 4வது வீட்டில் உங்கள் ராசிநாதன் புதன் அமர்ந்துள்ளார். உறவினர்கள் அன்புடன் பழகுவார்கள். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பும் கிடைக்கும். வேலைகளில் ப்ரமோஷன் ஏற்படும். சமூகத்தில் மதிப்பும் உயரும். பண வருவாய் அதிகரிக்கும். அதற்கேற்ப செலவினமும் அதிகரிக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கலாம். வண்டி வாகனங்களை பராமரிக்கலாம். பசுவிற்கு கோதுமை கொடுக்கலாம். கும்பராசி. புதன் 3வது இடத்தில் அமர்கிறார். துலாம் ராசிக்கு நீண்ட தூர பயணங்கள் ஏற்படும். வேலை தொடர்பாக வெளிநாடு செல்வதற்கான நேரம் இதுவாகும். கும்பராசிக்காரர்களுக்கு நீண்ட தூர பயணங்கள் ஏற்படும். வேலை தொடர்பாக வெளிநாடு செல்வதற்கான நேரம் இதுவாகும். இளைய சகோதர சகோதரிகளுடன் உறவும் மேம்படும். அதே நேரத்தில் இளைய சகோதரர்கள் உடல்நலம் பாதிக்கப்படும். நண்பர்கள் உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்பு மறையும். கடன் தொல்லை அதிகரிக்கும். பண வருவாய் பஞ்சம் இருக்காது. கூடவே செலவுகளும் அதிகரிக்கும். மீனராசி. புதன் மீனராசிக்காரர்களே, இதுநாள் வரை உங்கள் ராசியில் இருந்த புதன் இன்று முதல் ராசிக்கு 2வது இடத்தில் தன வாக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார். உற்சாகமான காலகட்டமாகும். பேச்சில் இனிமை அதிகரிக்கும். பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். பண வருவாயும் சொத்து சேர்க்கையும் உண்டு. உதவிகள் வந்து பல சேரும். உடல்நிலையில் கவனம் தேவை. எதிர்பாராத உடல் உபாதைகள் ஏற்படும் என்பதால் அதிக கவனம் தேவை. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி சேர்ப்பீர்கள். தாம்பத்திய சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்க புதன்கிழமைகளில் பச்சை நிற ஆடை அணியலாம் நீங்கள்.